தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் வரும் 20-21 தேதிகளில் கனமழைக்கு வாய்ப்பு. ராமநாதபுரம், புதுக்கோட்டை உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் டெல்லியில் 48வது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம். எந்த ஒரு பொருள் மீதும் புதிதாக வரி அதிகரிக்கவில்லை என தகவல். இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் 13 திருக்கோவில்களில் புதிய கட்டுமான பணிகள் தொடக்கம். அலுவலர்களின் பயன்பாட்டிற்காக 19 புதிய வாகனங்களையும் வழங்கினார் முதல்வர் மு க ஸ்டாலின். உக்ரைனின் எரிசக்தி அமைப்புகள் மீது ரஷ்ய ராணுவம் ஏவுகணை தாக்குதல். பெரும்பாலான பகுதியில் இருளில் மூழ்கியதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. ஜல்லிக்கட்டு சட்டம் அரசியல் சாசனத்துக்கு உட்பட்டது என்பதை உறுதி செய்ய வேண்டும். உச்சநீதிமன்றத்தில் எழுத்துப்பூர்வ வாதம் தாக்கல் செய்தது தமிழக அரசு. தமிழக பள்ளிகளில் வரும் 24 தேதி முதல் ஜனவரி 1 தேதி வரை அரையாண்டு விடுமுறை. மீண்டும் ஜனவரி 2 தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என பள்ளிக்கல்வித்துறை அறிவிப்பு. ஆவினில் நெய் விலையை தொடர்ந்து வெண்ணெய் விலையும் உயர்வு. உப்பு கலக்காத வெண்ணெய் 500 கிராம் 260 ரூபாய் வரை உயர்த்தப்பட்டுள்ளதால் வாடிக்கையாளர்கள் அதிர்ச்சி.